திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. வீரராகவ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி சொர்க்கவாசல் வழியாக பிரவேசித்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியன், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், தமிழகம் முழுவதும் இன்று வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பகல் 10 உற்சவம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலை பெருமாளுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் வைகுண்ட ஏகாதசியான இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமதி தாயாருடன் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து சொர்க்கவாசல் வழியாக பிரவேசித்தார். இன்று காலை 3 மணி முதல் கோவிலில் திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 5:30 மணிக்கு வீரராகவ பெருமாள் கருட வாகனத்தில் சொர்க்கவாசலை பிரவேசித்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மேலும் சொர்க்கவாசல் இன்று 8 மணி வரை திறந்து வைக்கப்படும். அதன் பிறகு ராப்பத்து உற்சவம், அதனைத் தொடர்ந்து திருவீதி உலாவும் நடைபெறுகிறது. இந்த சொர்க்கவாசலை முன்னிட்டு இன்று திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டுள்ளனர். பக்தர்களின் பாதுகாப்பு கருதி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து கோவிலுக்கு பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அனுமந்தராயர் சுவாமி மற்றும் தாயார் உள்ளிட்ட சுவாமிகளையும் பக்தர்கள் தரிசனம்